சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசியதால் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள முப்பதாயிரம் வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலத்து கோம்பை சுவியார்பாளையம் புளியங்கோம்பை ஓட்டைக்குட்டை பெரியகுளம் அத்திய பகவுண்டன் புதூர் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் தங்கள் நிலத்தில் நேந்திரம் செவ்வாழை கதலி தேன் வாழை போன்ற வாழைகளை பயிரிட்டுள்ளனர் இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக லேசான மழை பெய்து வந்த நிலையில் இரவு திடீரென பலத்த காற்று வீசியது அதிகாலை வரை தொடர்ந்த சூறாவளி காற்றால் அறுவடைக்கு தயாராக இருந்த முப்பதாயிரம் வாழை மரங்கள் சேதன சேதமடைந்தன சில இடங்களில் தென்னை மரங்களும் சாய்ந்தன கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் வாழைக்கு மேலே காத்துல முறிஞ்சு வச்சு அப்புறம் என்னன்னா இதை வந்து நாங்கள் வந்து வரக்கூடிய ஓணத்துக்கு எதிர்பார்த்து இந்த வாழைகளை பயிரிட்டு இருந்தோம் நேந்திரா தேன் வாழை மொந்தை கற்பரவல்லி இந்த மாதிரியெல்லாம் நிறைய வாழை கதலி இந்த மாதிரியெல்லாம் பயிரிட்டு இருந்தோம் எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கோடி ரூபாய்க்கு மேலே விவசாயத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குது வாழைகள் முறிந்து சேதமானதால் ஒரு கோடி ரூபாய்க்கும் மேல் இழப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க